ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சதீஷ்குமார் எஜுகேஷன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிளேஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் ரெண்டு இண்டீஜரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது சரிங்களா ஸோ உங்களுக்கு அடிஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸோட அப்லோட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் சின்ன க்ளாஸ்லேருந்தே படிச்சிட்டு இருப்போம் பட் இருந்தால் நமக்கு சின்ன சின்ன கன்ஃபியூசன் இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் இன்ட்டு மை மை ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஸோ இந்த கான்செப்டு இன்னும் நிறைய பேத்துக்கு ரிமெம்பர் ஆகாமே இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் ரிமெம்பர் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டோ ஒரு சின்ன ஒரு பத்து ஒன் மார்க் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து ப்ளஸ் வந்து க்ரீன் கலர்லேயும் மைனஸ் வந்து ரெட் கலர்லேயும் கொடுத்துருப்பேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஓகே ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக ப்ளஸாக தான் இருக்கும் தட் மீன்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இன்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் தான் அந்த ரிசல்ட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக ப்ளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் சிம்பிளான கான்செப்ட் ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா த போத் நம்பர் சைன்ஸ் ஆர் சேம் மீன்ஸ் த ரிசல்ட் இஸ் அ பாசிட்டிவ் ஓகே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ் தான் இல்லை சைன் வேறு வேறு மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லாட்டி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா த ஆன்சர் இஸ் மைனஸ் சைனில் தான் கண்டிப்பாக வரும் ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜருக்கான ரூல்ஸ் ஸோ திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ரூல்ஸ் பார்க்குறேன் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தட் மீன்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இன்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்டிஜர்

அடுத்து இந்த பிக்சரை பேஸ் பண்ணி இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் இண்டிஜஸ்கான ரூல்ஸ் பார்த்தாச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபைவ் இன்ட்டு டுவல் ஃபைவ் டோல்ஸ் ஆர் சிக்ஸ்டி இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ எல்லாத்துக்குமே அதான் ஆன்சராக வரப்போகுது ஃபைவ் டோல்ஸ் சார் சிக்ஸ்டி ஃபைவ் டோல்ஸார் சார் சிக்ஸ்டி ஃபைவ் டோல்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் டோல்ஸ் ஆர் சிக்ஸ்டி தர் இஸ் நோ சேஞ்ச் இந்த ஆன்சர் சைன் தான் நமக்கு பெரிய மேட்ரு ஏன்னா அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே வரும் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது பிளஸ் இன்ட்டு பிளஸ் த ரிசல்ட் இஸ் ஆஸ் எ ப்ளஸ் பாசிட்டிவ் இன்டேஜர் பாசிட்டிவ் இன்டேஜ்னா ஆன்சர் வந்து என்னதான் வரும் பாசிட்டிவ் இன்டேஜ் தான் ஸோ பிளஸ் சிக்ஸ்டிங்கிறது நம்ம சிக்ஸ்டினே எழுதினா போதும் பிளஸ்ங்கிறத மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரூட்ஸில் சொன்ன மாதிரி ப்ளஸ் நெகட்டிவ் இன்டேஜர் நெகட்டிவ் ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ் இன்டேஜர் பிகாஸ் ரெண்டு சைன் ஒரே மருந்தா பாசிட்டிவ் தான் வரும் ஸோ தன்சர் இஸ் ஆல்சோ சிக்ஸ்டி ஓகே ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இன்ட்டு நெகட்டிவ் இன்டிஜர் த ஆன்சர் இஸ் மைனஸ் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர் இன்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் த ஆன்சர் இஸ் மைனஸ் ஓகே ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான் ப்ளஸ் இன்ட்டு பிளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் மல்டிபிளிகேஷன் ஆஃப் இண்டிஜில் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் மல்டிப்ளிகேஷனுக்கு நார்மல் தான் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் உங்கள் அதுக்குமே தெரியும் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன் த்ரீ சார் ட்வெண்ட்டி செவன் த்ரீ செவன் சார் ட்வெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ் சார் ஃபிஃப்டி ஃபோர் ஓகே ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஒம்பத்தி மூணு இருபத்தேழு மூலி இருபத்தொன்னு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு முடிஞ்சுது ये पर साइन बड़ा था है प्लस इनटू प्लस द आंसर इज प्लस दैट मींस 56 इज द आंसर दैट सर नेक्स्ट माइनस इनटू माइनस द आंसर इज प्लस 27 नेक्स्ट प्लस इनटू माइनस प्लस इनटू माइनस द आंसर इज माइनस सो द आंसर इज माइनस 21 और माइनस इनटू प्लस द आंसर इज आल्सो माइनस नेगेटिव नंबर माइ ஓகே ஸோ மல்டிபிளிகேஷன் அப்பிடிச்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுலேயே வந்து அடிஷனை விட மல்டிபிலிகேஷன் ஈஸியாக ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பத்தே பத்து ஒன்று மார்க் தான் எழுதி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு தெரியும்